ஸோ ஏன் அப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து நான் அப்படின்றது அசத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லைன்றது நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாவே போதும், அதுதான் நான் அங்க ஒண்ணுமே இல்லைன்றது. எதுவுமே இல்ல, எதுவுமே என்னன்னு சொன்னா அகத்தை பொறுத்தவரை நீங்க என்ன புரியணும்னு சொன்னா அங்க உங்களுக்கு வேலையே இல்லைங்கறத புரியணும். நான் ஆன் பண்ணிட்டும் புரிய வேண்டியதுல, நான் வந்து தோன்றுவேன் மறைய வேண்டிட்டு நீங்க புரிய வேண்டியதுல, உங்களுக்கு வேலை இல்லைங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். உலகத்தையும் கெடுத்துக்கிடாதீங்க, வீட்டையும் நாட்டையும் கெடுத்துறாதீங்க. நீங்க செய்ய வேண்டிய வேலை எல்லாம் செய்யுங்க. நீங்க சைக்கலாஜிக்கலா எந்த வேலையும் இல்லாம இருங்க. நம்ம வேலை இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு பகுதியும் வேலை செய்யறதுக்கு ஒரு பகுதியுமா ரெண்டா பிரிச்சு விட்டுறோம். ஓ, இதுல வந்து நான் அப்படின்னா அகத்துல அந்த புரிய வேண்டியது ஒண்ணுமே இல்ல. ஆமா, அகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு வேலையுமே இல்லைன்னு சொல்றதுக்காக இப்படி இப்படி எல்லாம் ஒரு கான்செப்ட் எடுக்கிறோம், அவ்வளவுதான். அகத்தை நீங்க ஃப்ரீயா விட்டுருங்க. ஒண்ணும் செய்யறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லாத அதுவா இயங்கணும். மனசு வந்து அதுவா இயங்கணும். அதுவா இயங்குறதுக்கு நீங்க என்ன எப்படி புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு அது நடக்குமோ, அதுக்கு ஏதோ நான் எனக்கு தெரிஞ்ச வழியை நான் கட்டுறேன், மற்றவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச வழியை அவங்க கட்டுறாங்க. கடைசியில நமக்கு அடைய வேண்டிய இடம் நினைச்சுன்னா அங்க ஒரு வேலையை நீங்க எடுக்க கூடாது. அங்க ஒண்ணுமே இல்ல, அடைய வேண்டியது ஒண்ணுமே இல்ல. ஆமா, அடைய வேண்டியது ஒண்ணு இருந்தா நீங்க அடையறதுக்காக முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. விடணும்னு விடுறதுக்காக முயற்சி பண்ணுவீங்க. அப்ப அங்க நானுன்றது நம்ம அகத்துல பார்த்தா கூட ஒண்ணுமே இல்ல, பிரகாசமா போறதுன்றது நம்ம அபேஷம் பண்ணிட்டாவே பண்ணிட்டீங்கன்னு சொன்னா எல்லாமே ஓடிட்டு இருக்கு. இதுல யாரையுமே பிடிச்சுக்கிட்டு எதையுமே செய்ய வேண்டியதுல முடிவு வந்து அகத்த பொறுத்துல எல்லாமே இயற்கையானதுதாங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடும். அப்போ வந்து நம்ம நான் அப்படின்றது நம்ம எல்லாமே அது வந்து இதுதான் பொறுத்துதான். நான்ங்கிறது நீங்க தாட்டுன்னு எடுத்துட்டீங்கன்னா நம்ம கான்செப்டுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். தாட்டு வந்து வந்து போற மாதிரி நான்கிறது வந்து வந்து போயிட்டு இருக்கு. அங்க பெருமாட்டா ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே ஓடிட்டு இருக்கு, எதுவுமே நிரந்தரமா கிடையாதுங்கிற ஒரு முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க அகத்தை பொறுத்தளவுல கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு இருக்கும். நமக்கு அகத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு ஸ்டாண்டே தேவை கிடையாதுங்க. ஆமா ஆமா ஆமா, ஸ்டாண்டே கிடையாதுங்க. ஆமா, அதை சொல்ல போனாங்கன்னா அகத்தை பொறுத்தல நீங்க எல்லா பிலாசபியும் அடிச்சு தீங்கி சிறப்படுறீங்க. ஒரு பிலாசபியுமே இல்லைன்னு வச்சுட்டு நீங்க எப்படி செயல்படுவீங்க? அப்படி செயல்படுங்க, அவ்வளவுதான். நீ என்ன வேணாலும் செய்யலாம், உங்களுக்கு நீங்க வந்து இப்ப நீங்க வந்து ரோட்ல போனீங்கன்னா வடக்கப்போ செக்கப்போ பாங்க, இடது உரமா போ வலது உரமா போகாதாம்பாங்க, முன்னால பாத்து போ பின்னால பாக்காதாம்பாங்க, என்னச்சாவது சொல்லுவாங்க. நீங்க ரூல்ஸே இல்லாத இடத்துல போனீங்கன்னு சொன்னா எப்படி வேணாலும் போலாங்க, ரூலே கிடையாதுன்னு சொன்னா எப்படி வேணாலும் போலாம். அதனால அகத்தை பொறுத்த அளவுல உங்களுக்கு எந்த பிலாசபியும் தேவையில்ல, எந்த ரூலும் தேவையில்ல. ஒரு வெரிஃபிகேஷன் வந்து அகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நான் சப்ஜெக்ட் கிடையாது, அங்க எதுவுமே இல்ல, எல்லாமே பொறுத்துட்டுதான், எல்லாமே பொறுத்துட்டுதான். சோ அப்ப வந்து இது நீயா தெரிஞ்சுக்கணும், நீயா தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் வந்து அங்க ஒண்ணுமே கிடையாது. ஆமா, அதுக்கு இப்ப நீங்க எல்லாத்தையும் வந்து இப்ப எல்லாமே ஒண்ணுதான், நீங்க என்ன வேணாலும் பண்ணீங்களான்னு சொல்றதுக்காக தான் நீங்க நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்லுங்கன்னா சர்வம் பிரம்மமயன்னு சொல்லுது. எல்லாமே பிரம்மம் தான். நீங்க வந்து ஒரு ஒரு யாகம் வளர்த்தீங்கன்னு சொன்னா யாகமும் பிரம்மம் தான், யாகத்துல ஏற்படக்கூடிய அந்த நெருப்பும் பிரம்மம் தான், அதுல வரக்கூடிய நெய்யும் பிரம்மம் தான், யாகத்தை செய்யறவனும் பிரம்மம் தான், எல்லாமே பிரம்மம் தான் சொல்லி அப்படி அடிக்கிட்டே போவாங்க. அதே மாதிரி நீங்க அகத்தை பொறுத்த அகத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கிங்க. அகத்துல பிரம்மத்தை தவிர வேற ஒண்ணுமே கிடையாதுன்னா அங்க ஒண்ணும் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை. நீங்க என்ன செஞ்சாலும் சரிதான், என்ன செய்யலனாலும் சரிதான், வர்றதுக்காக சொல்றோம். சோ அந்த வந்து அந்த அதாவது எவ்ரிதிங் இஸ் ஓகே அப்படின்றது சொல்ற அந்த வந்து அந்த கன்க்ளூஷனுக்கு நம்ம அந்த பிரம்மன்றது அந்த வார்த்தை வைக்கிறாங்க. ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி நீங்க அந்த கன்க்ளூஷன் வரணும். உங்களுக்கு ஒரு வேலை நீங்க எல்லாமே பிரம்மன்னு நீங்க என்ன செய்வீங்க? எல்லாமே பிரம்மன் சொன்னா நம்ம என்ன செய்யறது? நீங்க எப்படி இருந்தாலும் பிரம்மம் தான் சொல்லும் பொழுது நீங்க எல்லாமே பிரம்மம் தான் சொல்லி சொன்னா எதாவது ஒண்ணு சொல்ல போனோம்னா நீங்க உட்கார்ந்தாதான் பிரம்மம், எழுந்தனா பிரம்மம்னு சொன்னா சரி உட்கார்ந்து இருப்போம்னு சொல்ல சொல்லலாம்.
நீங்க எழுந்து உட்கார்ந்தாலும் பிரம்மன் தான், எழுந்துனாலும் பிரம்மன் தான், ஓடனாலும் பிரம்மன் தான், சாப்பிட்டாலும் பிரம்மன் தான். அதுக்கு ஒரு பேர் இப்படி கூட கொடுத்துக்கலாம் இல்லையா, இது வந்து நேச்சர் அவ்வளவுதான். அப்படி கூட அதான் நீங்க ஏதோ ஒன்னு சொல்லி இயற்கைன்னு சொல்லி நம்ம இது பண்ணி உங்களுக்கு அங்க ஒரு வேலையுமே இல்லைன்னு சொல்றதுக்கு நீங்க என்ன எதை சொன்னா நீங்க ஒரு வேலையும் இல்லாம உட்காந்துவீங்களோ ஈஸியா எடுத்துக்கிடுவீங்களோ அது அந்த பேரை கொடுத்துடுங்க. அப்போ நம்ம முன்னோர்கள் எல்லாம் சொன்னது ஒண்ணு நீயே பாரு அது இதுன்றது எல்லாமே வந்து அங்க ஒண்ணுமே இல்ல, அதை 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 நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோன்றது அவங்க கடைசியில இந்த முடிவுக்கு வர்றதுக்கு அவங்க அவங்க பாணியில முயற்சி பண்ணிருக்காங்க. ஐயா இது ஒண்ணு இப்ப தெரியுது ஐயா, இப்ப இதுல வந்து எனக்கு எந்த விதம் சந்தேகம் கிடையாது. அடுத்தது ஐயா, இப்போ சில பேர் வந்து இந்த ஞானிகளுக்கு மட்டுமே வந்து எண்ணங்கள் அறவே எழாத நிலை, ஞானிகளுக்கு மட்டுமே வந்து ஒருத்தர் வந்து ஞானியாக்குறதுக்கு சில உபதேசம் சொல்லலாம், ஒருத்தர் ஞானியாக்குறதுக்காக சில உபதேசங்கள் சொல்றவங்களும் இருக்கிறாங்க, ஒருத்தர் யாருமே ஞானி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி உபதேசம் பண்றவங்களும் இருக்கிறாங்க. இது எல்லாம் இரண்டாவது வகையை சேர்ந்தது, யாரும் ஞானி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை குழப்பறதுக்காக எல்லாம் சொல்ல எல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அவர் வந்து ஞானி கிடையாது பாத்தீங்களா, அவர் வந்து நிறைய ஞானிகளுடைய ரைட்டிங்ஸ் படிக்கிறாரு, அவரு தன்னைக்கு தானே அவரு வந்து நான் ஞானி இல்லைன்னு சொல்லி சொன்னா அவரு என்னைக்கா தன்னை ஞானி சொல்லியிருக்காரா அப்படி இல்லல்ல, அவரு அவரு தன்னை ஞானின்னு சொல்லி கிளைம் பண்ணியிருந்தாருன்னு சொன்னா அவர் தப்பா சொல்றாருன்னு நம்ம சொல்லலாம். அதனால அவரு தன்னை ஞானின்னுட்டே சொல்லல, அதனால நம்ம அவரை குற்றம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவர் அவருக்கு தெரிஞ்சதும் சொல்லியிருக்காரு அவ்வளவுதான். அதனால அவரு சொல்றது நம்ம அவர் எங்கேயோ படிச்சதை வச்சு சொல்றாரு. இப்ப அதனால என்னன்னா யோகா வேற ஞானம் வேற, நீங்க யோகாவில வந்து நீங்க உங்களை அடைக்கிட்டு எந்த தாட்டுமே இல்லாம நீங்க இருந்துகிடலாம். தனக்கு முடியலங்கும் போது அதை ஒரு பெருசா நினைச்சுட்டே இருக்கிறாங்க, உங்க இந்த தாட்டே எழாத மேல உங்களுக்கு ஏற்பட்டாதான் அதுல உள்ள கஷ்ட நஷ்டங்கள்லாம் தெரியும். தாட்டே எழாம இதுநேரம் நிறைய பேர் வந்து பிரச்சனைகள்ல மாட்டிக்கிடுறாங்க, ஒரு தாட்டு கூட எழமாட்டாங்க, என்ன ஆயிருந்ததுன்னா அவங்க டே டு டே லைஃப் கூட அவங்களால வாழ முடியல. பிறகு எப்பவும் பழைய தாட்டு வராதான்னு சொல்லி ஏங்கி இப்படி தாட்டு வந்த பிறகு அவங்க நார்மலுக்கே வராங்க, இல்லைன்னா ஒரு வேலையும் பண்ண முடியல. இல்ல அவங்க சமாதி நிலையில உட்காந்துருந்தா பரவாயில்ல, தாட்ல ஸ்டேட்ல அப்படியே சமாதி நிலையில உட்காந்தான்னா ஓகே, அவங்க எல்லா வேலையும் அவங்க பண்ண வேண்டிய இருக்கு. அப்ப அவங்க தாட்டு இல்லைன்னா ஒரு வேலையும் ஓடாது, கண்டிப்பா கண்டிப்பா அது வந்து எல்லாமே அப்படியே பிளாக் ஆகி போயிடும். வந்து நான் அப்படின்றது கூட எந்த ஒரு சப்ஜெக்டும் கிடையாது, உண்மைங்கிறது ரொம்ப எளிமையா இருக்கு. நாம என்ன நிறைய பிலாசபிகளை வச்சு அதை கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணிருக்கிறோம். இப்ப நம்ம என்ன செய்யணும்னா எல்லா பிலாசபியும் எதை எதுக்கு பயன்படுத்தணும் சொல்லி அந்த கிளாசிஃபை பண்ணிட்டா போதும், எல்லாமே உண்மைதான், ஒண்ணுமே உண்மை இருக்கு. இப்ப சொல்ல போனா தாட்ல ஸ்டேட் ஒண்ணு இருக்கதான் செய்யுது, அதெல்லாம் யோகா ப்ராசஸ் அது. யோகா ப்ராசஸ்ல நீங்க உங்களை வந்து தாட்ல ஸ்டேட் கொண்டு போகலாம், கொண்டு போறாங்கன்னா அது வகையில ஒரு சில வகையில அது பெனிஃபிட்டாகவும் இருக்கும். சொல்ல போனாங்கன்னா இப்ப சிலவங்களுக்கு ஒரு சில வேவரிங் மைண்ட்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த தாட்ல ஸ்டேட்ல இருக்கிறத கற்றுக் கொடுத்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் ஒரு நிதானத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஏதோ ஒரு வகையில சிலவெல்லாம் ஹெல்ப் பண்ணும். யோகா வந்து அதுக்காக நம்ம வந்து தப்பானதுங்கிற அர்த்தம் இல்ல, யோகா வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பயன்படுத்திக்கலாம் நம்ம எடுத்துக்கலாம். ஆனா லிபரேஷன் நம்ம தெரிய வேண்டியது, லிபரேஷனும் ஞானமும் தான் இருக்கிறது தெரிய வேண்டியது. அதாவது அந்த லிபரேஷன்ல வந்து உள்ள அகத்துல நானுன்றது கிடையாது, எதுவுமே அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எம்டி இருக்கிறது எல்லாமே இருக்கும், ஆனா போயிட்டே இருக்கும் அவ்வளவுதான். ஒண்ணு இல்ல கிடையாது இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது, இருக்கும் ஆனா இல்லாம போயிடும் அவ்வளவுதான். அதாவது இருக்கும் ஆனா அங்க அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் தேவையில்லை. ஆமா ஆமா ஆமா, படிச்சதை வச்சுட்டு ஒப்பிச்சுட்டு இருக்காங்க, அது ஒரு காரணம். அவங்களா உண்மையிலேயே சரியா புரிஞ்சிருந்தாங்கன்னா சும்மா போட்டு ஒப்பிச்சுட்டு இருக்க மாட்டாங்க, எதையோ படிச்சதை வச்சுட்டு சும்மா நான் பெரிய ஆளுமே காட்டுறதுக்காகவோ ஏதோன்னு சொல்லி
நம்ம தேவையில்லாத ஸ்டேட்மெண்ட்கள் எல்லாம் விட்டுக்கிட்டு அவங்க கிளம்பிட்டு அடுத்தவங்க கிளப்பிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு சொந்த லாங்குவேஜ்ல சொல்லலாம், அவங்க அடுத்த லாங்குவேஜ் கிட்ட போகணும்னு அவசியமே இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல அவங்க பேச ஆரம்பிக்கலாம். எல்லாம் இதுக்கு முன்னால பயன்படுத்தின லாங்குவேஜ்ல தான் பேசணும்னு அவசியம் இல்லை, புது லாங்குவேஜுக்கே போயிடலாம் அவங்க. அதுக்காக அவங்க அடைஞ்சது ஞானம் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. எனக்கு எப்படி வந்ததுனாக்க என்ன அகத்துக்குள்ள நானுன்றது ஒண்ணு கையில வச்சுக்கிட்டா நான் அதை கூட நான் ஃபைட் பண்ண வேண்டியதாவே போயிட்டே இருக்கும். அப்ப அந்த இடத்துல அது சரியான ஆன்சரே இல்ல, அந்த கன்க்ளூஷன் தான் எனக்கு. அதுல இருந்து என்ன நான் வந்து விடப்படுறேனாக்க, நானுன்றதும் சரி இல்ல எது வர்றதும் சரி எல்லாம் வந்து எல்லாமே வெளியே போயிடுவாங்க, வெறும் எம்டி தான். கையில க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான், கையில ஓபன் பண்ண வேண்டியது எல்லாமே எக்ஸ்டர்னல் தான். எல்லாம் எல்லா எக்ஸ்டர்னல் பொருட்டுக்கு மட்டும்தான் நமக்கு தேவை. ரொம்ப நன்றிங்க.